வெல்கம் பேக் டு ஜஸ்ட் டாக் தமிழ். என்னடா திடீர்னு ஒரு வீடியோவோட வந்துட்டேன் நீங்க நினைக்கலாம். எனக்கே இது திடீர் வீடியோ மாதிரி தான் இருக்கு. ஒரு பிளான் இல்லை, எதுவும் இல்லை. திடீர் ட்ரிப் இது, திடீர்னு பிளான் ஆன ஒரு ட்ரிப் இது. ஸோ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே ரிஸ்வான் திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும்டா, வேலை இருக்கு வரையா. எனக்கே திடீர் ட்ரிப் மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஃபோன் பண்ணல எனக்கு, ஒரு வேலை விஷயமா போனா அப்படியே நம்மளுக்கு கண்டென்ட்டும் கிடைச்சிரும். நாட்டுக்கோழி ஒண்ணு நல்லா இருந்துச்சு. என்ன நாட்டுக்கோழி? சிஞ்சா சிந்தாமணி நாட்டுக்கோழி பிச்சு போட்டு பிச்சு போட்ட நாட்டுக்கோழி நல்லா இருந்துச்சு. அது கோழி சோடா எல்லாம் குடிச்சிருப்பேன். ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சோ அதே இடத்துக்கு திரும்பி போக போறோம். இப்ப ஒரு ரெண்டு பிளேட் பிரியாணி மட்டும் கொஞ்சம் உள்ள போயிருக்கு. அது நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா பிளான் இல்லை. அதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கணுமா? எப்பயும் போல கோயம்புத்தூருக்கு போறோம், ஒரு ரெண்டு ரூம் டூர் எடுக்கலாம், கொஞ்சம் ஏதாவது ஷார்ட்ஸ் எடுக்கலாம், வந்துடலாம் தான் நினைச்சேன். இந்த டைம் ஒரு மோட்டிவேஷன், நிறைய பேர் பாக்குறீங்க வேற. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வீடியோவும் நான் கொடுக்கணும் இல்லையா சைட்ல இருந்துன்னு. சரி எடுக்கலாமே அப்படியே போறதுன்னு உங்களுக்கும் இந்த ட்ரிப்பை வந்து நாங்க காட்ட போறோம் இந்த டைம். ஸோ பிரியாணி ரெண்டு பிளேட் பிரியாணி உள்ள அனுப்புணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது எங்கேயும் கடையில எல்லாம் நிறுத்தி எல்லாம் இல்ல. நம்ம ரிஸ்வான் வீட்டு பிரியாணி அது. ஸோ இந்த சந்தானம் படத்துல வர்ற டைலாக் மாதிரி தான் ரிஸ்வான் வீட்டு பிரியாணியும். அதுவும் ஒரு மாதிரி நம்ம வந்து மேட்ச் பண்ணலாம். எப்படின்னா அதுல ஒரு அந்த காதர் பாய் பிரியாணி வரும்ல, அது அந்த குண்டா தொப்பு வச்சு நான் அருணா கரையெல்லாம் போட்டு விடுவானே. ஸோ அதுல வர இந்த மாதிரி அண்ணனோட கைப்பக்குவோம், நாங்க தூக்கத்துல எழுந்தாலும் கையை நக்குவோன்ற மாதிரி எதுவும் சொல்லுவோம் இல்ல. அந்த மாதிரி ரிஸ்வான் வீட்டு பிரியாணி அது நான் மேட்ச் பண்றேன். இப்போ பாரு அதே மாதிரி நானும் ஒண்ணு. இப்போ ரிஸ்வான் வீட்டு பிரியாணி எந்த மாதிரினா, ரிஸ்வான் வீட்டு இன்னும் கொஞ்சம் தரையாணின்ற அளவுக்கு நீங்க கேட்கலாம். நிஜமா சொல்றேன், சும்மா வீடியோக்கு வரான், சும்மா ரைமிங் பர்ட்ஸ் எல்லாம் பண்றான்னு நினைக்குவேண்ணா. அதுவும் இவங்க வீட்டு பிரியாணிய அன்னைக்கு சாப்பிடறதோட அடுத்த நாள் சூடு பண்ணி அந்த கொஞ்சம் அந்த கருப்பு கருப்பு அந்த அடி அடி பிடிச்ச பிரியாணி உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்றத சொல்லுங்க. நல்லா இருக்கும் அந்த கொஞ்சம் அப்படியே கருப்பாயிட்டு இந்த மாதிரி கருகருன்னு நல்லா ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி ஒண்ணு டிஷ் வந்து ரெடி பண்ணி ரிஸ்வான் எட்டணும் தான். எப்ப பண்ணாரு? நேற்று நைட்டு பண்ணது. சரி இப்போ மார்னிங் திடீர்னு ஆக்சுவலாக பிளானே இல்லாமல் தான் நானும் வந்தோம். திடீர்னு கிளம்புற மாதிரி இருந்துச்சுன்னா நானும் சரி போகிற வேலை சாப்பிட்டு கிளம்பினு எடுத்து போட்டு வந்துட்டேன். நானும் சூடு பண்ணி காலை எடுத்து போட்டு வந்துட்டேன். ஓ நல்லா தான். நாங்கள் ஃபுல் எங்களோட பிளானே என்னன்னா அந்த அந்த கோழி கடையில் போய் சாப்பிடணும்னு. கொங்கு மெஸ்ஸா என்னடா மெஸ் அப்போ மறந்துடுது. கொங்கு மெஸ். ஸோ அந்த கொங்கு மெஸ்ஸில் சாப்பிட்ணுன்றது தான் எங்களோட பிளானே. இதுக்கு தான் காலையிலேயே எழுந்து வேற வந்தோம். 5 மணி 4 மணிக்குள்ளே எழுந்து வந்தோம். ஸோ போக அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டு கரெக்டாக இருக்கும்னு. ஆனாலும் ரிஸ்வான் விட்டு பிரியாணி அதனால நிறுத்தி நாங்கள் ஒரு ரெண்டு பிளேட் பிரியாணி நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணும்ன்ற மோட்டிவேஷனே வந்துச்சு. பிரியாணி காமிக்கல, ஆனா அந்த பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு. இந்த வீடியோ பயங்கரமா சொல்ல வேண்டாம் போது பார்க்க கூடாதுன்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி இடத்துல நிறுத்தினா என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் லொகேஷன்ல நிறுத்தினா அதுவும் அப்படிதான் இருந்துச்சு. சும்மா சுச்சு வருதுன்னு போய் வரலாம்னு பார்த்தா அலங்காத்தால ஒரு விஷயத்த பாக்க வச்சுட்டான். சரி அடுத்த லொகேஷன்ல நிறுத்தலாம், அங்கேயாவது சாப்பிடலாம்னு பார்த்தா அங்கேயும் அங்கேயாவது சாப்பிடறதுக்கு முன்னே பார்த்ததுனால இடத்த வேற இடத்த மாத்திட்டோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏண்டான்னு அவர் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் அந்த கொங்கு மெஸ் வந்து வரப்போது. அந்த டோல்கேட் தாண்டிட்டோம்னாலே இப்போ அடுத்து கொங்கு மெஸ் தானே வரும். வரப்போது உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் இந்த கொங்கு மெஸ் எங்கேயாவது பாத்துருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி போயிருப்பீங்களா கோயம்புத்தூருக்கு? யாராவது இந்த பக்கம் போறவங்க பாத்துருந்தீங்கன்னா இதோ இங்க இருக்கு, இருக்கு எங்க? அதான்
அவன் அத நினைச்சா இல்லடா எங்கடா இங்க தான் எங்கே இருந்துச்சு வீடியோ வேற ஆன் பண்ணிட்டேன் பல்ப் அங்க இருக்கு அங்க இருக்கு அங்க இருக்குடா குக்கு மிஸ் அங்க இருக்கு வர எங்க எங்க அங்க அங்க டே கவுண்டர் மிஸ் ஏ பேர் தப்ப சொல்லுதுமா என்ன என்ன ஐட்டங்களோன்ற மாதிரி இருக்குதானே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க தான போன் டைமோட ஒரே ஒரு கார் தான் இது அப்ப பேரே தப்ப சொல்லுதுமா நம்ம என்ன சொல்லுதோம் கொங்கு மிஸ் சொல்லிட்டு இருந்தடா இது நம்ம மிஸ் கொங்குநாடு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் கொங்குநாடா இது இல்ல பின்னாடி கவுண்டர்னு போட்டுச்சு கவுண்டர் மிஸ் ஏண்டா கவுண்டரும் தப்பு கொங்குநாடும் தப்பு ஏண்டா டேய் ரிசோன் நானடா பண்றோம் சரி வா வா ரிசோன் பேர முக்கியம் சாப்பாடு தான் முக்கியம் இல்ல வீடியோ வேற எடுத்தேன் அசிங்கப்படுத்துவாங்க தான இப்போ அப்படி உள்ள என்ட்ரி கொடுக்கறியா போடா அப்படியே போ நான் உனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுறேன் இது நாட்டுக்குறி சிக்கன் அது டிஃப்ரென்ஸ் தெரியல தான் போன டைம் வேற மாதிரி இருந்துச்சு இருக்கு போலாம் அது எப்படிரா மயில் இறக்க போடும் உடனேதான் உண்டு அதான் இது பண்ணதில்ல அந்த கலர் பாரு இவ்வளோ அழகாக அது கழுத்து கலர் பாரு கழுத்து ஷைனிங்காக அதானே இவ்வளோ கிட்ட பார்த்துருக்கேன் அதுக்கு முன்ன கம்முனுக்கு இது பாடுறான் சிங்கி ஹோட்டல் எதிர்க்கவே பார்த்துருப்பீங்க நூடுல்ஸ் சாப்பிட்டது அங்கே தான் நானும் ரிசுவானும் போய் ஸோ 5 மாதத்துக்கு முன்னாடி வந்திருப்போம் பார்த்தீங்களா அதே ஹோட்டலுக்கு திரும்பி வந்துட்டோம் தென் என்கே லாட்ஜின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸோ கோயம்புத்தூர் உள்ள சிட்டிக்குள்ளே போகாமல் வெளியே இந்த ரூமே நல்லா இருக்கும்டான்னு திரும்பி நாங்கள் இந்த ரூம் இந்த ஹோட்டலுக்கே வந்துட்டோம் ஸோ போன டைம் இந்த ஃப்ளோரில் இருந்தோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்போ யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரூமில் தான் இருந்தோம் ஸோ இந்த டைம் எங்களுக்கு அப்படியே மேலே கொடுத்துட்ருக்காங்க ஸோ காமிக்கிற ரிசோன் ரூமில் தான் இருக்கான் ஸோ மேலே கொடுத்துட்டாங்க நைட்டு போய் மொட்டை மாடியெல்லாம் கூட உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த டைமு மொட்டை மாடி வேறு இருக்குது மேலே ஓப்பனில் இருக்குது காமிக்கிறேன் இந்த டைம் பார்த்தீங்கன்னா
7 இந்த ரூம் தான் இந்த டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜோன் தனியாக வைப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஏ கை காமிடா, ஏதாவது ஏதாவது சொல்கிற ரிசோன் நண்பர், நீ என்ன பண்ணிருந்த? ஃபுல்லாக அப்படியே போய் காமிச்சிட்டு, ஸோ இப்போ கீழே காமிச்சல உங்களுக்கு, நாங்கள் இங்கே தான் அங்கே தான் நூடுல்ஸ் சாப்பிட்டது. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே வந்துட்டோம். போன டைமோட போன டைமாவது ரூம் டூரில் காமிச்சிருப்போம், கொஞ்சம் காமிக்கிறதுக்காவது ஏதாவது இருந்துச்சு. இது அதோட குட்டி ரூம் தான், ஸோ அவ்வளோதான், எதுவுமே இல்லைங்க. எப்படியும் நாளைக்கு மதியம் கிளம்பிடுறது தானே, ஸோ அதனால் ஏதோ ஒன்று கிடச்சதை எடுத்துக்கணும். அடுத்து போய் சாப்பிட்றது தான். டின்னருக்கும் இங்கே பக்கமே இருக்கு, இங்கே கீழே பார்த்து வச்சுருக்கோம் ஒரு கடை, அங்கே நல்லா இருக்குமா? ஸோ ரூம்லேருந்து அப்படியே சைடில் அங்கே பார்த்தோம்னா இங்கே ஒரு கடைக்குது, தோசை சுட்டுனுக்குறாங்க. இப்போதான் போய் தோசை சாப்பிட்டு வந்தாங்க. பெருசாக வீடியோ எடுக்கல, ஃபுல்லாக கூட்டமாக இருந்தாங்களா, ஃபுல் பசங்க காலேஜ் பசங்களாம் உட்காந்துருந்தாங்க, வீடியோ எடுக்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு எடுக்கல. நான் வயிறெல்லாம் ஒரு மாதிரி, இப்போ இந்த முட்டை தோசை தான் சாப்பிட்டேன் நான், முட்டை தோசை ரிஸ்வான் ஒரு தோசை பிளெயின் சாப்பிட்டேன், ஒரு மாதிரி இருந்துச்சு. அது வெளியே வந்து பார்க்க நல்லா இருந்துச்சா, உள்ளே போனால் ஒரு மாதிரியா, நல்லாவே இல்லை ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ அது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி புர்றது, வயிற்றுக்குள்ளே ஒரு மாதிரி சத்தம் வருது, அவ்வளோதான். இப்போது பாத்ரூம் போயிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுது வயிற்றுக்குள்ளே, கடமுட கடமுடன்னு ஒரு சத்தம் வருது, அவ்வளோதான். படுக்க வேண்டியது தான், நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நைட்டு வயிறு ஒரு மாதிரி பண்ணுதுன்னதுக்கப்புறம் நான் என் பாட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் ரிஸ்வான் வேணா நைட்டெல்லாம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்கான், தசாவதாரம் போட்டிருக்காங்க, துப்பாக்கி படம் போட்டிருக்காங்கன்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்கான். அவனுக்கும் வயிறு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, போய் நைட்டெல்லாம் பாத்ரூமில் தான் உட்காந்து இருந்திருக்கான் பாவம். ஸோ நாங்கள் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா, அவசரப்பட்டு இந்த எதிர்க்க இருக்கிற இந்த ரூம்லேருந்து எதிர்க்க ஒரு கடை இருக்கு பாருங்க, அங்கே போய் சாப்பிட்டதான், அந்த பேக்கரியில் போய் சாப்பிட்டதான். என்னன்னா, நாங்கள் வந்து பையா பானிபூரி சாப்பிட்லாம் தான் இங்கேருந்து கிளம்புனது, ஹிந்திக்காரங்க பானிபூரி போய் சாப்பிட்லான்னு. அங்கே போனால் பானிபூரியில் மசாலா பூரி ஏதோ இருக்குன்னாங்க, சரி நல்லா தானே இருக்கும்னு வாங்கினா, அது சும்மா பூரி வச்சு நிறைய குழம்ப ஊற்றி அதெல்லாம் அது ஒரு மாதிரி நல்லாவே இல்லைன்னு. அதுக்கப்புறமா ஷவர்மா ஆர்டர் பண்ணான், அதுவும் ஒரு மாதிரி சப்புன்னு, அதுவும் ஒரு மாதிரி சரியில்லை. சரி கடைசியாக ஒரே ஒரு டைம் நூடுல்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிடலான்டா, நீ வந்தான் பண்ணான் அதையும் ரிசோன் தான். ஸோ நூடுல்ஸ் நல்லாயிருக்கும், பாதி பாதி சாப்பிட்டுக்கலான்னு பண்ணான். அது பார்த்தா சும்மா இவ்வளோ இவ்வளோ பெருசாக நல்லா தப்ப தப்பமான நல்லா நூடுல்ஸ், அது அதில் ஃபுல்லாக மசாலாவை கொட்டி அதுவும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு சரி, நைட்டு நார்மலாக தோசை சாப்பிட்டோம்னா எல்லாம் சரியாயிடும் வயிறெல்லாம்னு பார்த்தா, அந்த தோசை கடையில் இன்னும் மோசமான ஒரு தோசையை கொடுத்தான் அவன், நல்லா புளிப்பாக ஒரு மாதிரி முட்டை தோசை ஆர்டர் பண்ணுமா, அதுவும் சரியில்லை. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரியே கலக்கி விட்டுருச்சு வயிற்றை. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு பல்லு தேய்ச்சி முடிக்கலாம், அதுக்கப்புறம் சாப்பிட்லாமா வேணாமான்றதை அப்புறம் யோசிக்கலாம். ஸோ ப்ரஷ் எட்டுன்னு வந்துருப்பேன் நினைக்கிறேன். இதான் என்னோடய குட்டி பேக்குள்ள குட்டி பொருள் இருக்கும், கம்மியான பொருள். ஒரு நாளைக்கு என்னென்ன வேணும், என்னென்ன எட்டு வருவான்றத பார்க்கலாம். ஸோ சீப்பு ப்ரஷ் இங்கே இருக்கும். ஸோ இது ஸ்கூட்டி சாவி, இது ஸ்கூட்டி ரிஸ்வான் வீட்டில் நின்று இருக்கு, அது நம்ம போய் சாயந்தரம் என்னை விட்டான்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எடுத்து போயிடுவோம். ஸோ ப்ரஷ் இருக்குது. ஸோ ப்ரஷ் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா காமிக்கிறேன், ஜிப்பை திறந்துட்டு காமிக்கிறேன் ஒரு நிமிஷம். இந்த பேக்குள்ள இதெல்லாம் தான் இருக்கும். எடுத்தோடனே முக்கியமான விஷயம், நம்ம ஜட்டி வரும் ஒன்று, ஸோ அதுவும் பிளாக் கலரில் தான் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஷர்ட் இருக்கும், இது எக்ஸ்ட்ரா எதுக்கும் அந்த ஒரு ஷர்ட் இருக்குது, அதிலே நம்ம அவ்வளோதான், அதே போட்டு அப்படியே அதே பண்ணி வீட்டுக்கு போயிட வேண்டியது தான், புதுசு எடுக்க தேவையில்ல, வேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் நம்ம சோட்டா பீம் பெட்ஷீட் இருக்கும், இது ஏன்னா இந்த பெட்ஷீட் இதில் என்னென்ன பண்ணியிருப்பாங்களோ இதில் இவங்க கொடுக்கறதுல சரின்னு வீட்டிலேருந்தே ஒன்று எதுக்கும் எடுத்துகிட்டு வந்துடுது. சோட்டா பீம்மு பர்ஸ் இருக்கும், இதுக்குள்ளே நம்ம வயிறுங்கள்லாம் இருக்கும், ஆதார் கார்டு ரூம் போடணும்னா, அவ்வளோதான், வேறு எதுவும் இருக்காது இதில். ஸோ இந்த குட்டி பவுச்சுக்குள்ளே என்ன இருக்குன்றது இப்போ பார்க்கலாம். இப்போது ஜட்டி போட்டு, ஸோ இதுக்குள்ளே எதுவும் இருக்காது, இதுக்குள்ளே இந்த வயருங்க பவர் பேங்க் அதுதான் இருக்கும். ஸோ இது இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பவர் பேங்க் வச்சுன்னு இருப்பேன் எதுக்கும், ஏன்னா இந்த ஐஃபோனில் சீக்கிரமாக இது சும்மா மட்டும்தான் அவ்வளோ காசு வாங்குவாங்களே தவிர, அதெல்லாம் வீடியோ ஒரு கொஞ்சம் வீடியோ எடுத்தாலே கொஞ்ச நேரத்துலேயே 100% பேட்டரி எங்கே போச்சுன்னு தெரியாது, சரன்னு காலி ஆயிரும். இது ஒன்று இருக்கும், இது பழைய, இது இது எதுக்குன்னா இது இதை வச்சு இது சார்ஜ் பண்ணுறதுக்காக, இந்த வாட்ச் சார்ஜ் பண்ணணும்ல அதுக்கு அது. ஸோ இந்த ஒயரை போட்டு இதை போட்டு சார்ஜ் பண்ணுறதுக்காக அது ஒன்று அது இருக்கும் இவன்து. அதுக்கப்புறம் இது பவர் பேங்க், இது இதுக்கு போட்டு ஐஃபோனுக்கு போடுறதுக்காக இது தனியாக, அதுக்குன்னு ஒரு ஒயரு. அதுக்கப்புறம் அவ்வளோதான் காலி ஆயிடுச்சு. இது எதுனாதுன்னா, ஸோ இது இதுவும் எதுக்காவது யூஸ் ஆகும் தான் வச்சுன்னு இருக்கேன், இது எதுக்குன்னு தெரிலண்ணா. இது மைக்குக்கு, ஆமாம் இது வந்து மைக்குக்கு,
இந்த ஒரு மைக் இருக்கும். ஸோ இந்த மைக் இருக்குல்ல, இந்த மைக்கு சார்ஜ் பண்ணணும்னா அதுக்கு இந்த ஒயர் வேணும். அதனால தான் ஸோ இந்த ஹெட்டு வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆயிரும். இது சார்ஜ் பண்ணணுனாலும் இது சார்ஜ் பண்ணணுனாலும் ஐஃபோன் சார்ஜர் எதுக்கு இப்படியும் எதுக்கும் யூஸ் ஆகாது. ஸோ அதனால தான் வேறு எதுவுமே இருக்காது இதில். ஸோ அவ்வளோதான் இந்த குட்டி பேக்குள்ளே இருக்கிற பொருள் அவ்வளோதான். இதுக்கு என்ன ஒரு பேக் ஆடான்னு நீங்கள் நினைக்கலாம். இதெல்லாம் என்னத்துக்கு உனக்கு இவ்வளோ ரெண்டு ஒயரை வைக்கிறதுக்கு உனக்கு ஒரு பேக்கான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது வீட்டில் இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். அந்த பேக்குள்ளேயே தான் எல்லா பொருளும் இருக்கும். ஏன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுல குட்டி குட்டி ஒயராக இருக்கிறதுனால அங்கங்கன்னு போயிடும். அதில் இருந்தால் கரெக்டாக ஞாபகமாக அதுக்குள்ளேயே அது எங்கேயும் தொலையாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து போட்டுன்னு வந்துட்டேன் காலில். ஏன்னா குளிரும்ல, ரிஸ்வான் வீட்டுக்கு போகணுன்னா வரணும் ஸ்கூட்டியில், நம்ம கொஞ்சம் தூரம் போகணும். அதனால இது போட்டுன்னு வந்துட்டேன் நான் குளிரும்ன்றதுக்காக. இப்போ திரும்பி ரிஸ்வான் விட்டுட்டானா அவன் வீட்டிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு போகும்போது யூஸ் ஆகும். ஸோ இப்போ ஸோ பல்லு தேய்க்கலாம் தான் ஆன் பண்ணதே கேமராவை. அப்போ வந்து பேக் காமிக்கிறேன் அது காமிக்கிறேனே போயிடுச்சு. ஸோ ரிஸ்வான் எங்கடான்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போ வந்து காணுமே அவன் எங்கே போயிட்டான். ஸோ இவ்வளோ நேரம் முன்னே பாத்ரூமில் உட்காந்துருந்தான். இப்போ அவனுக்கு ஃபோன் வந்துனே இருக்கும். அவனுக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம்னு ஃபோன் வந்துனே இருக்குமா, அதான் மாடியில் போய் பேசினே இருக்கான். ஸோ இப்போ நம்ம ப்ரஷ் பண்ணலாம், உண்மையாக ப்ரஷ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ நேரம் இதுதான் பேலன்ஸ் பண்ணி இருந்துச்சு. இந்த ரெண்டு பைப்பு தான் இப்படி எடுத்துன்னு இருந்துச்சு. இந்த பக்கம் ஃபோன் இருந்தால் சேஃப்டிக்கும் நான் எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ டைம் 11:30, பரோட்டா சாப்பிட்டு வந்தேன். நல்லா தான் இருந்துச்சு, பரவாயில்ல. நைட் சாப்பிட்டதோட இது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி ரெண்டு பரோட்டா தான் சாப்பிட்டேன். 2000 years later. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பெரிய சாரியை கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னால் நினச்ச மாதிரி இந்த வீடியோ முடிக்க முடியல. சில காரணத்தினால நான் வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டேன். மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சீக்கிரமாக உடனே கிளம்பி நானும் ரிஸ்வானும் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வந்துட்டோம். சேலம்லேருந்து பஸ்ஸை பிடிச்சி நான் வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டேன். ரிஸ்வான் அங்கே தான் இருக்கான், வேலை இருக்குன்னு. இதுக்கப்புறம் தான் மெயின் வீடியோவே எடுக்கலாம்னு இருந்தோம். நாங்கள் கோயம்புத்தூரில் சில இடம்லாம் பார்த்து வச்சிருந்தோம். அங்கெல்லாம் போய் விளையாடிட்டு அப்படியே சாயந்தரமாக வீட்டுக்கு கிளம்பிடலான்றது தான் பிளானாக இருந்துச்சு. ஆனால் நான் அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு போகணுமேன்றதுக்காக எல்லா பிளானுமே பாதியில் விட்டுட்டோம். ஸோ இந்த அறக்குறையாக பாதியாக இருக்கிற வீடியோ எதுக்கு அப்லோட் பண்ணணும் பேசாமல் டிலீட் பண்ணிடலாம் தான் நானும் நினைச்சேன். ஆனால் நாங்கள் ரொம்பவே ஜாலியாக அந்த வீடியோவை எடுத்தோம். ஸோ எதுக்கு டிலீட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டோம்னா ஞாபகத்துமாக இருக்கட்டுமே தான் போட்டு விட்டேன். கண்டிப்பாக இதோட ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை அடுத்த டைம் பார்க்குற வரைக்கும் ஜஸ்ட் டாக் தமிழா.